பொதுவாகவே ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு ஷோவில் என்ன மாதிரியான வித்தியாசமான கான்செப்டோடு கொண்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அது மக்களுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு ஷோ வெற்றிகரமாக வெற்றியை கண்டுடும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம். ஸோ அதே போல் ரீசெண்டாக நிறைய ரியாலிட்டி ஷோ பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதில் விஜய் தொலைக்காட்சியில் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பயங்கரமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோ எப்போ வந்துட்டு அடுத்த சீசன் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பிக்பாஸ் சீசன் ஃபைவ்க்காகவும் ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்படி வெரைட்டியான நிறைய ஷோஸ் கொடுக்குற விஜய் தொலைக்காட்சியில் அப்போலேருந்து இப்போ வர எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அது சூப்பர் சிங்கராக தான் இருக்கும். தொடர்ந்து பல வருஷமாக விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாயிட்டு வர இந்த சூப்பர் சிங்கர் இப்போது 8வது சீசன் நடந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த 8வது சீசன் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சீசனாக அமைஞ்சிருந்தது. எல்லாருமே வந்து யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு அதீத ஆர்வத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஸோ அந்த விதத்தில் நிறைய பேர் எல்லாருக்குமே பிடிச்ச கண்டஸ்டண்ட்டாகவே இருந்தாங்க. குறிப்பிட்டு ஒரு சில கண்டஸ்டன்ட் சொல்லணும் அப்படின்னா அபிலாஷ், பரத், அனு, முத்துச்சிற்பி, ஸ்ரீதர் சேனா, மானசி அப்படின்னு இவங்களோட பேர்கள்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த விதத்தில் இப்போது அபிலாஷ், பரத், அனு, முத்துச்சிற்பி, ஸ்ரீதர், சேனா மற்றும் மானசி இவங்களோட ஆறு பேர் தான் ஃபைனல் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. முக்கியமாக நேற்று தான் ரொம்பவே பிரம்மாண்டமாக துவங்கியிருந்த இந்த சூப்பர் சிங்கர் 8ல இரண்டு சுற்றுகள் நடந்திருந்தது. இந்த இரண்டு சுற்றிலுமே சிறப்பாக பாடியும் மக்களிடமிருந்து 33 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று சூப்பர் சிங்கர் 8ஓட டைட்டில் வின்னர் ஆகியிருக்காரு ஸ்ரீதர் சேனா. ஸோ இதனால் ஸ்ரீதர் சேனா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கரோட 8வது வெற்றியாளராக ஸ்ரீதர் சேனாவுக்கு 10 லட்சம் வழங்கப்பட்டிருக்கு. இது போக பரத் 2வது இடத்தையும் அபிலாஷ் 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து சூப்பர் சிங்கர் 8வது சீசன் பார்த்துருக்கீங்களா? இந்த 8வது சீசனில் ரொம்பவே நல்லா பாடினவர் இவர் தான், இவருக்கு கிடச்சிருந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னா யார் சொல்வீங்க? ஸோ இந்த ஆர்டரும் கரெக்டாக தான் இருக்குது. ஸ்ரீதர் சேனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுல தகுதி இருக்குது அவருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம்.